இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பயிற்சி 1.6 கோடிட்டு இடங்களை நிரப்புகளுக்கான விடைகளை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். -1 அடுக்கு ரெட்டை முழு எண். ரெட்டை முழு எண்ணா 2, 4, 6 இந்த ரெட்டை எண்கள் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறை எண், அதாவது நெகட்டிவ் நம்பர் இருக்கும்போது அதனுடைய அடுக்கு வந்து ரெட்டை முழு எண்ணாக இருந்தால் அது என்ன ஆகிடும், மிக எண்ணாக மாற்றப்படும். அப்போ இதனுடைய விடை என்னென்னா, எந்த ரெட்டை முழு எண் எத்தனை தடவை நம்ம ஒன்று பெருக்கினாலும் அதே ஒன்று தான் வரப்போகுது. அப்போ இங்கே என்ன வரும் விடை? 1. அப்போ -1 ரெட்டை முழு எண், அடுக்கில் ரெட்டை முழு எண் இருந்தால் இந்த குறை விகித முழு எண் வந்து மிகை விகித முழு எண்ணாக மாற்றப்படும். ஒற்றை எண் இருந்தால் குறை விகித முறை எண் குறை விகித முறை எண்ணாக தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து 1 வந்து எத்தனை தரம் மல்டிப்ளை பண்ணாலும் பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அதனால் இதனுடைய விடை வந்து 1 ஆகும். இப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ என்பது வந்து 0 கிடையாது, எனில் ஏயின் அடுக்கு 0 ஆகும். எதனுடைய அடுக்கு 0 வந்தாலும் அதன் மதிப்பு என்னது? 1. அடுத்தது 4^-3 பெருக்கல் 5^-3 டேஷ் ஆகும். இப்போ நம்ம வந்து நம்ம அடுக்கு விதிகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து ரெண்டு அடிமானங்கள் வேறு வேறு இருக்குது, அடுக்குகள் ஒன்றுவாக இருக்குது. அப்போ என்ன விதி இங்கே பயன்படுத்துனா, பொதுவான அடுக்கை கொண்ட பெருக்கல் விதி. அப்போ பொதுவான அடுக்கை கொண்ட பெருக்கல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஏ இன் அடுக்கு எம் பெருக்கல் பியின் அடுக்கு எம், ரெண்டு அடுக்குமே ஒன்றா இருக்கும். அப்போ இருந்தால் ஏ பெருக்கல் பியின் அடுக்கு எம். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கி அடுக்கு பொதுவாகிரும். அப்போ என்ன வரும், 4^-5^-3 ஆகும். அப்போ 4×5 = 20, 20^-3. அப்போ விட என்னது, 20^-3, அவ்வளோதான். இப்போ -2^-7 ஆகும். -2^-7 ஆகும். அப்போ இதனுடைய விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம பெருக்கல் இருந்தது அதனால விடை கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ இந்த குறை அடுக்க கூட நம்ம வந்து மிகையாக எழுதிக்கலாம். பட் இதுக்கு நமக்கு இந்த கணக்குக்கு இவ்வளோ ஆன்சர் போதும், இங்கே நின்றுதான் போதும். பட் இதை பொறுத்த மட்டுக்கு ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க, -2^-7. அடுக்கு எப்போதுமே என்னவாக இருக்கணும், மிகையில் இருக்கணும், குறையாக இருக்கக்கூடாது. குறையாக இருக்கும்போது அது மிகையாக மாற்றப்படணும். அப்போ மிகையாக மாற்ற என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -2 தலைகீழி எழுதணும். அப்போ தலைகீழி எப்படி எழுதுவோம், கீழே 1 போட்டுங்க. எப்போ இந்த மாதிரி முழு எண்கள் கொடுத்தாங்கனாலும் நம்ம வந்து என்ன பண்ணால், 1 போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய தலைகீழி என்ன ஆகிடும், 1 வந்து தொகுதிக்கு போயிடும், இந்த -2 வந்து பகுதிக்கு வந்துடும். அப்போது தலைகீழியாக மாற்றப்படும் போது இந்த 7 -7 குறை அடுக்கு இல்லையா, அது வந்து மிகை அடுக்காக மாற்றப்படும். அப்போ எங்கே எழுதணும், இந்த 2 நேராக மேலே 7 போடணும். இப்போ 2 வந்து 7 முறை பெருக்கிக்கலாம். இப்போ இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆகிடும், மேலே போயிடும். அப்போ -1 2 7 பெருக்கும்போது 2 × 4, 4×2 8×2 இப்படி 2×7 பெருக்கிங்க. 2 × 2 = 2 × 2 = 2 × 2 = 2. அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 2×2 = 4, 4×2 8×2 = 16 16×2 = 32 64 2×2 பெருக்கணும். ஸோ 8 = 128 6×2 = 12 ஸோ 128. அப்போ இதனுடைய விடை வந்து -1/128. இப்போ அடுத்த கணக்கு, 5வது கணக்கு, இதுவும் அதே தான், ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க. இது அடுக்கு வந்து இடத்துல இருக்குது, மைனஸ் இருக்குது. எப்போ அடுக்கு மைனஸாக இருந்தாலும் என்ன பண்ணிடணும், தலைகீழே எழுதிடணும் சரிங்களா. இப்போ இதுக்கு தலைகீழே எழுதும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும், மைனஸாக தான் இருக்கும். இந்த 3 வந்து மேலே போய்டும், 1 கீழே வந்துடும். இப்போ 3/1. அப்போ பகுதி வந்து தொகுதியாக மாற்றப்படும், தொகுதி வந்து பகுதியாக மாற்றப்படும். 3/1 அடுக்கு என்னவாயிடும், -5 = +5 மாறிடும். அப்போ 3/1 எதை வந்து எந்த ஒரு எண்ணை 1 கொண்டு வகுக்கும்போது என்ன வரும், அதே எண் தான் வரும். அப்போ இதற்கான விடை என்னது, -3/5. அப்போ -3 5 பெருக்கணும். இங்கே வந்து 5 ஒற்றை எண், அதனால் இந்த மைனஸ் என்னவாகும், மைனஸாக தான் இருக்கும். அப்படியே எழுதிக்கலாம், ஒற்றை எண்ணாக இருந்தால் -, தான் இருக்கும், ரெட்டை எண்ணாக இருந்தால் -+ மாறிடும். அதனால் மைனஸ் அப்படியே போட்டுட்டு 3 வந்து 5 பெருக்கிக்கிங்க. 3 × 3 × 3 × 3 × 3 3×9 = 9 3×9 = 27 27 × 3 = 81 81 × 3 ஸோ 243. அப்போ இதனுடைய விடை வந்து 243 ஆகும். 2வது கணக்கு, சரியா தவறா எனக்கு கூறுங்க.
So first கணக்கு வந்து 8 இன் அடுக்கு x is equal to 1 இன் கீழ் 64 எனில் x இன் மதிப்பு minus 2 ஆகும் கொடுத்திருக்காங்க. நம்ம வாங்க கண்டுபிடிக்கலாம் என்ன எட்டு x இன் மதிப்பு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணும் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க x இன் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கத்தில் என்ன அடிமானம் இருக்கோ அதே தான் நமக்கு வந்து வலது புறத்துலையும் வரணும். அதனால் அப்போ இதை வந்து 8 அடிமானம் 8 ஆக எழுத வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 8 இன் அடுக்கு x இஸ் ஈக்குவல் டு இந்த 1 இன் கீழ் இந்த 64 வந்து எதனுடைய வர்க்கம் 8 இன் வர்க்கம். அப்போ எப்படி எழுதிக்கலாம் 8 வர்க்கம் போட்டுக்கலாமா 8 ஸ்கொயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே 8னா நமக்கு இங்கே 8 வரணும். அப்போ என்ன பண்ணணும் இந்த 8 வர்க்கத்தை என்ன பண்ணணும் நமக்கு தொகுதி கொண்டு போகணும். அப்போ தலைகீழியாக எழுதுறோம் இல்லையா. அப்போ தலைகீழியாக எழுதும்போது என்ன ஆகிடும் இந்த ப்ளஸ் 2 என்பது மைனஸ் 2 மாறிடும் சரிங்களா. அப்போ 8 அடுக்கு x இஸ் ஈக்குவல் டு இந்த பகுதியை தொகுதி கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது மிகை அடுக்கு வந்து குறை அடுக்காக மாற்றப்படும். இப்போ பாசிட்டிவில் இருக்கிற பவர் வந்து நெகட்டிவாக மாறும். அப்போ 8 அடுக்கு மைனஸ் 2. அப்போது எப்போ அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்குதோ அடுக்குகளும் சமம். அப்போ எக்ஸின் மதிப்பு மைனஸ் 2 ஆகும் என்பது சரியான கூற்று. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட கூற்று வந்து சரி. இப்போ ரெண்டாவது பாருங்க 256 அடுக்கு மைனஸ் 1 கீழ் 4 பெருக்க 4 அடுக்கு 2 சுருங்கிய வடிவம் வந்து மைனஸ் 2 ஆகும் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணுவோம் கரெக்டாக வருதான்னு. இது வந்து ஃபோர்த் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வர்க்கமூலம் கனமூலம் படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இது 4 மூலம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 256 இங்கே வந்து என்ன அடிமானம் என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் இதையும் என்ன பண்ணணும் 4 அடுக்காக எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 256 வந்து 4 முறை பெருக்கும்போது 256 வரும். 4 முறை பெருக்கும்போது 4 16 16 4 64 64 4 வந்து 256. அப்போ இந்த 256 என்ன எழுதலாம் வர்க்கம். இப்போ இது அடுக்குக்கு அடுக்கு அடுக்கு விதி அல்லது படி விதின்னு சொல்லுவோம். அப்போ அடுக்குக்கு அடுக்கு வரும்போது அடுக்குகள் என்ன பண்ணணும்னா பெருக்கணும். அப்போ இந்த 4 பெருக்கல் மைனஸ் 1 கீழ் 4 பண்ணும்போது இந்த 4 இந்த 4 போயிடும். அப்போ நமக்கு அங்கே என்ன விடை வரும் 4 அடுக்கு மைனஸ் 1 பெருக்கல் 4 அடுக்கு 2. அப்போ இங்கே படி விதி பயன்படுத்திருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் எப்போ பெருக்கல் வகுத்தல் கொடுத்தாலும் நம்ம விதிகளை நம்ம பயன்படுத்தணும். இங்கே பெருக்கல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரெண்டு அடிமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு அடிமானம் ஒன்றா இருக்குது பெருக்கல் ரெண்டு அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்கு விதி பயன்படுத்திக்கலாம். பெருக்கல் விதி அடுக்குகளை பெருக்கல் விதியை பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா 4 அடுக்கு பெருக்கல்ல ரெண்டு அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். அப்போ மைனஸ் 1 கூட்டல் 2. அப்போ நமக்கு விடை என்ன வரும் 4. ரெண்டில் 1 போச்சுன்னா 1. அப்போ 4 அடுக்கு 1னா 4. ஆனால் நமக்கு விடை என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 2னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்த விடை என்னது 4. அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று வந்து தவறான கூற்று. மூணாவது கணக்கு படி விதியை பயன்படுத்தி 3 அடுக்கு 7 அடுக்கு மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 அடுக்கு 5 ஆகும் கொடுத்துருக்காங்க. நம்ம படி விதினால என்ன அப்படின்னா அடுக்குக்கு அடுக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு அடுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இன்னொரு அடுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும் அதனுடைய பெருக்கணும். அப்போ 3 அடுக்கு 7 பெருக்கல் மைனஸ் 2னா மைனஸ் 14. அப்போ நமக்கு விடை என்ன வரணும் 3 அடுக்கு மைனஸ் 14 வரணும். ஆனால் கொடுத்துருக்க விடை என்னது 3 அடுக்கு 5. அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று என்னது தவறான கூற்று தவறு. கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள் 2 பெருக்கல் 10 அடுக்கு மைனஸ் 4 திட்ட வடிவம் 0.0002 ஆகும் கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி பண்ணலாம். இப்போது எப்போ வந்து 10 அடுக்கு மைனஸ் 4 சொல்லும்போது இந்த முழு எண் இருக்குல்ல 2 இந்த 2 இதுக்கு வந்து முழு எண் சொல்லும்போது தசம புள்ளி வந்து பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி இங்கே மைனஸ் 4 இருக்கும்போது முன்னாடி போகும். எத்தனை எண்கள் முன்னாடி போகும்னா இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 4 எண்கள் முன்னாடி போகும். அப்போ என்ன வரணும் இது ஒரு எண்ணு 1 0 2 0 3 0. இப்போ 4 எண்கள் வந்துச்சு பாருங்கள் 1 2 3 4. அப்போ இங்கே இருக்கிறது என்ன போயிடும் இங்கே வந்துடும். அப்போது இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 0 புள்ளி முழு எண் இல்லைல்ல அதனால 0 போட்டுக்கலாம். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட விடை வந்து 0.0002 ஆகும் சரியான பதில். அதனால் இது வந்து சரி.
இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மைனஸ் நான்கு என்பது என்ன அப்படின்னா, ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சிங்களேன், ரெண்டு கீழ் மைனஸ் நாலு அப்படின்னா 10,000. எத்தனை ஜீரோக்கள் சேர்க்கணும், 10 நாலு ஜீரோக்கள் சேர்க்கணும். மைனஸ் நான்கு என்பது இன்னொரு சொல்லலாம், இந்த மைனஸ் நான்கு என்பது என்ன அப்படின்னா, நமக்கு என்னது குறை அடுக்காயிருச்சு. குறை அடுக்கு வந்தால் என்ன பண்ணும், இது தலைகீழே மாற்றணும். அப்போ என்ன எல்லாம் ஒன்றின் கீழ் 10^4, 10 தலைகீழி வந்து 1^10, இந்த அடுக்கு வந்து 10 எழுதணும். அப்போ 10^4 சொல்லும்போது எத்தனை பூஜ்ஜியம் சேர்க்கணும், 4 பூஜ்ஜியங்கள் சேர்க்கணும், 1 பூஜ்ஜியங்கள். அப்போ என்ன ஆகிடும், அது 10,000. அப்போ ஈஸியாக பின்ன வகுத்தல் நமக்கு தெரியும், 2 10,000 வகுக்கும்போது எத்தனை புள்ளிகள் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும், 4, 1, 2, 3, 4. அப்படி இந்த மெத்தட்லேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் 4 அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற புள்ளி, இது வந்து முழியன், 2 என்பது முழியன், முழியன் தாண்டி தான் புள்ளி இருக்கும். அப்போ புள்ளியில் இங்கே புள்ளி இங்கே இருக்குன்னா, இங்கேருந்து எத்தனை எண்கள் தாண்டி புள்ளி வைக்கணும், 4 எண்கள். நமக்கு இங்கே எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ எத்தனை ஜீரோ சேர்த்தா 4 3 ஜீரோ சேர்த்தா 4. அப்போ இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று வந்து சரியான கூற்று. 5வது கணக்கு பாருங்கள், 123.456 அறிவியல் குறியீடு 1.23456×10^-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இப்படி இது வந்து திட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, நம்மளை அறிவியல் குறியீடு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அறிவியல் குறியீடு கொடுத்து திட்ட வடிவம் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே திட்ட வடிவத்தில் கொடுத்து அறிவியல் குறியீடு. அப்போ எப்போ அறிவியல் குறியீடு எழுதினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற புள்ளியை வந்து ஒரு எண்ணை தாண்டி தான் புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே இருக்கிற புள்ளியை இங்கே தாண்டி போகுது. அப்போ இதுக்கு என்ன விடை வரும், 1.23456 அப்படின்னு சொல்லும்போது, இதனுடைய எப்படி எழுதுவோம், எத்தனை ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி போயிருக்கு, 2 ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி போயிருக்கு. அப்போ 10^10, இது புள்ளி இங்கே வரும்போது 10^10 என்ன ஆகிடும், 2 மாற்றப்படும். அப்போ கொடுத்துருக்கப்பட்ட கூற்று வந்து தவறான கூற்று. கொள்குறி வகை வினாக்கள் 11வது கணக்கு, -4^-1 இதோட எந்த எண்ணை பெருக்குனா அந்த பெருக்கி வர விடை வந்து 10^-1 ஆகும் என கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த எண்ணை பெருக்குனா 10^-1 ஆகும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த எண் அதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ -4^-1 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10^-1. இப்போ 2 எப்படி இருக்குது, குறை அடுக்காக இருக்குது. அப்போ மிகை அடுக்காக மாற்றணும், மிகை அடுக்காக மாற்ற என்ன பண்ணி இதோட தலைகீழ் எழுதணும். அப்போ 1 -4 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1^10^1. அப்போ இந்த எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இந்த 1^10 எழுதிட்டு இந்த 1^4 அங்கே போகும்போது என்ன ஆகிடும், தலைகீழியாக மாற்றப்படும். அப்போ -4^1. அப்போ -4 ரெண்டுமே ரெட்டை எண்ணாக இருக்குதுனால 2 வகுத்துக்கலாம், 2^5. அப்போ இதனுடைய விடை வந்து -2^5. அப்போது 1^-4 -2^5 பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் விடை, 1^10. 1^10 என்பது 10^-1 ஆகும். அப்போ இதனுடைய விடை என்னென்னா -2, எந்த எண்ணா -2^5. 12வது கணக்கு, -2^-3 என்பது டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. எப்போ நமக்கு வந்து பெருக்கல் வகுத்தல் வரும்போது நம்ம வந்து உடனே என்ன பண்ணும், விதிகள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். பெருக்கல் வந்த உடனே அடிமானத்தை பாருங்கள், வகுத்தல் வந்தாலும் அடிமானம் பார்க்கணும். அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும், அடிமானம் வெவ்வேற இருந்து அடுக்கு வந்து ஒன்றா இருந்ததுன்னா பொதுவாக பெருக்கி போட்டுடணும். இப்போ இங்கே எப்படி இருக்குது, அடிமானம் ஒன்றா இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், -2^2, இது பெருக்கல் இருக்குனால 2 கூட்டிக்கணும். அப்போ -3 - -2, அப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம், மைனஸாக மாறிடும். அப்போ -3 - -2 என்ன ஆகிடும், -2^-5. அப்போ இங்கே என்ன இருக்குது, குறை அடுக்கு வந்து குறை என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குல்ல, இப்போ பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், தலைகீழி கண்டுபிடிக்கணும், 1^-2^5. அப்போது இங்கே வந்து அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருக்கும்போது இந்த மைனஸ் மைனஸை தான் இருக்கும், அந்த மைனஸை மேலே போட்டுட்டு 2^5 போட்டுங்க, 2^2 - 4, 4^2 - 8, 8^2 - 16, 16^2 - 32. 3வது கணக்கு, எது சரியல்ல. இப்போ 4 விடைகள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எது சரியில்லைன்னு பார்க்கணும். இப்போ -1^4^2, அப்புறம் என்ன பண்ணணும், பொதுவான அடுக்கு. இப்படி அடுக்கு 2 கொடுத்தாலே தொகுதியும் 2 பெருக்கணும், பகுதியும் 2 பெருக்கணும். தொகுதியை பெருக்கினா என்ன ஆகிடும், எப்போ மைனஸ் வந்தாலும், இது பேர் வந்து குறையன், எப்போ குறையன் வந்தாலும் அடுக்கு ரெட்டை எண்ணாக இருந்தால் அந்த குறையன் என்னவா மாற்றப்படும், மிக எண்ணாக மாறிடும்.
அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ இது ரெண்டு தடவை பேருக்குங்க, ஓர் ஒன்று ஒன்று, நாலு ரெண்டு தடவை பேருக்குன்னா பதினாறு, அப்போது ஒன்றின் கீழ் பதினாறு வரும். அப்போ இங்கே என்ன விடை வருது, இதை நான்கின் அடுக்கு மைனஸ் ரெண்டு, மைனஸ் ரெண்டு குறை அடுக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், தலைகீழே இன்னும் ஒன்றின் கீழ் நான்கின் அடுக்கு ரெண்டு, ஒன்றின் கீழ் நான்கின் அடுக்கு ரெண்டுன்னா ஒன்றின் கீழ் நான்கு பதினாறு. அப்போ இதுவும் ஒன்றின் கீழ் பதினாறு, இதுவும் ஒன்றின் கீழ் பதினாறு. அப்போ இது சரியான விடை. அப்போ இதோட விடை என்ன வந்துச்சு நமக்கு, ஒன்றின் கீழ் பதினாறு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, அப்போ இதோட விடை என்னது, ஒன்றின் அடுக்கு நாலு அப்படின்னு சொன்னால் எத்தனை தடவை பேருக்கணும், நாலு தடவை பேருக்கணும். ஒன்று நாலு தடவை பிறக்குனா ஒன்று தான் வரும். அப்போ ரெண்டை நாலு தடவை பிறக்கும்போது ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு ரெண்டு பதினாறு. அப்போ இதுவும் ஒன்றின் கீழ் பதினாறு, இதுவும் ஒன்றின் கீழ் பதினாறு. அடுத்து இது பாருங்கள், இது அதே தான் இல்லையா. அப்போ இங்கே ஒன்றின் கீழ் பதினாறு வந்துருச்சு. அப்போ இது என்னவாகும், பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிடும், இது வந்து இதுக்கு தலைகீழி எழுதும். தலைகீழி எழுதும்போது என்ன ஆகிடும், ஒன்றின் கீழ் பதினாறு அடுக்கு ஒன்று, அடுக்கு ஒன்று அதே பதினாறு. அப்போ ஒன்றின் கீழ் பதினாறு. அப்போ இது ரெண்டும் ஒன்றின் கீழ் பதினாறு வந்துருச்சு. அப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து விடை நம்ம இப்போ என்ன பார்த்தோம், பதினாறு அடுக்கு மைனஸ் ஒன்று, இங்கே ஒன்றின் கீழ் பதினாறு வந்துடும். இங்கே விட என்ன வரும், ஒன்றின் கீழ் பதினாறு. ஆனால் இந்த மைனஸ் வெளியே இருக்கிறதுனால இதனுடைய விடை மைனஸ் ஒன்றின் கீழ் பதினாறு வில் நாட் பி ஈக்குவல் டு ஒன்றின் கீழ் பதினாறு. இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது, இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். சரிங்களா. அப்போ இதான் வந்து சரியல்ல, இந்த ஆன்சர் மட்டும் சரியல்ல. பதினாலாவது கணக்கு, பத்தின் அடுக்கு எக்ஸின் எக்ஸ் பை பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு பத்தின் அடுக்கு ஒன்பது. பதினாலாவது கணக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இது வகுத்த பின்னத்தில் கொடுத்துருந்தாங்களே என்ன எடுத்துக்கணும், அது வகுத்தல் செயலி. அப்போ வகுத்தல் செயலில் என்ன பார்க்கணும், அடிமான ஒன்றா இருக்கா அடுக்கு ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அடிமான ஒன்றா இருக்குது. அப்போ வகுத்தலாக இருந்த பெருக்கல் அடுக்குகளை கூட்டணும், வகுத்தல் அடுக்குகளை கழிக்கணும். அப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும், எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். நான் அதான் சொல்லியிருக்கோம், எக்ஸின் மதிப்பு நமக்கு ஃபஸ்ட் கணக்கு போடும்போது பார்த்தோம் இல்லையா, எப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னால என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் வரது பக்கமும் சரி இடது பக்கமும் அடிமான ஒன்றா இருக்கணும். சரி, ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம், விதி பயன்படுத்திக்கலாம். இது வகுத்தல் விதி, அடிமான ஒன்றா இருக்க அடுக்குகளை கழிக்கணும். அப்போ பத்தின் அடுக்கு எக்ஸு மைனஸ் மைனஸ் மூணு கழித்தல் செயலி, எக்ஸு கழித்தல் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு பத்தின் அடுக்கு ஒன்பது. அப்போது எக்ஸின் அடுக்கு இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ பத்தின் அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு பத்தின் அடுக்கு ஒன்பது. அப்போது ரெண்டு அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளும் சமம், அடிமானம் சமம்னா அடுக்கு சமம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் மூணு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு ஆகும். பதினஞ்சாவது கணக்கு, ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோயின் அறிவியல் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, அறிவியல் குறியீடு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இங்கே இருக்க தசம புள்ளி வந்து எங்கே எண் இருக்கோ அது தாண்டி ஒரு எண் தாண்டி வைக்கணும். அப்போ எங்கே தண்ணி இருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்குது. அப்போது ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ, இப்போ இதை வந்து ஜீரோக்கள் தாண்டி போகிறோம். அப்போ இங்கே புள்ளியிலேருந்து திட்ட எண்ணில் வந்து புள்ளியிலேருந்து வலது பக்கமாக போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பத் மைனஸில் வரும், அடுக்கு வந்து மைனஸாக வரும். அப்போ இங்கே எத்தனை எண்கள் தாண்டி போகுது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எண்கள் தாண்டுது. அப்போ அடுக்கு பத்து எழுதிட்டு இங்கே புள்ளி இங்கேருந்து நம்ம வலதுபுறமாக செல்லும்போது நமக்கு என்ன பண்ணும், திட்ட வடிவத்தில் புள்ளி இங்கேருந்து அதுக்கு வலதுபுறமாக செல்லும்போது மைனஸில் வரும். அப்போ ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் பத்து ஆகும். தேங்க்யூ.